Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை பிரியாணி பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆலுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும். முட்டை பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் இதை 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஊறட்டும். பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1-10 செகண்ட் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் இன்றைக்கி 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த முட்டையை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். சூடானதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே எண்ணெயில் 1 பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 மராத்தி முகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 3 பச்சை மிளகாயை 2 2 கீறி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம இந்த கப்பில் தான் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்தோம் இல்லையா. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதில் கொஞ்சமாக தூவிக்கோங்க. பிரியாணிக்கு மொத்தமாக 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அதில் நம்ம கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. பாதி சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப கொஞ்சமாக ஃப்ரை பண்ண வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இது மேலே பேலன்ஸ் இருக்கிற அரிசியையும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம லேயர் லேயராக சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருந்த புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் வச்சு மீடியம் ஹை ஹீட்டில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசிலுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான முட்டை பிரியாணி ரெடியாக இருக்குது. உதிரி உதிரியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, அடி பிடிக்காமல், குழையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.